ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஜனகன மனா இந்த படத்தை ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருன்னு பார்த்தோம்னா, பிருத்விராஜ் சுகுமாரன், சூராஜ், மம்தா மோகன்தாஸ் மற்றும் பல ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா, ராம்னா நகரில் அந்த ஏரியாவில் ஒரு பொண்ணு நைட் டைமில் வந்துருக்காங்க. அப்போ ஒரு மர்ம நபரால் அந்த பொண்ணை கிட்னாப் செஞ்சு கொலை பண்ணப்படுறாங்க. அங்கே ஒரு புது ஏஜிபி வராங்க. அவர் வந்து இந்த கேஸை இன்வால்வ் ஆகி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. அது வந்து அவரோட லைஃபே மாற்றுது. இது வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால் எப்படி அந்த ஏசிபி ஃபாலோ பண்ணி இந்த கேஸை முடிக்கிறாரு, இதுக்கு பாதிக்கப்பட்டவங்க என்ன ஆனாங்க, இதுதான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது. இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, மொதல் பாசிட்டிவ், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்னாக இருக்கட்டும், போனதே தெரியல நம்மளுக்கு. ரெண்டாவது பாசிட்டிவாக பார்த்தோம்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும் ஒரு சீன் ஸ்டேஷனில், அந்த சீனாக ரொம்பவே சூப்பராகவும் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிற சீனில், அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறார் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, அந்த டீட்டெயிலெலாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இது மூணாவது பாஷ்வம் என்னென்னு பார்த்தோம்னா, பிருத்விராஜ் குமாரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. சூராஜும் அதை விட்டு கொடுக்காமல் கரெக்டாக மூவ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆஃப்டர் டிரைவிங் லைசன்ஸ் இந்த ஒரு படம் ஒரு சூப்பரான படம் வந்து மலையாள சினிமாவில் தான் இப்படிப்பட்ட சூப்பரான படம்லாம் எடுக்க முடியும். நெகட்டிவ்ஸாக என்னென்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸ் போர்ஷன் கொஞ்சம் லேக் ஆகி போயிட்டு இருக்குது. அந்த 15 மினிட்ஸ் போர்ஷனில் கதை கொஞ்சம் உட்காறதுனால நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு ஸ்லோபான் த்ரில்லரான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான படம் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.